வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அம்மா இசைக்காய் லைஃப் எபிசோட் 11 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மார்க்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் யூஜி என்ட்ரி கொடுத்து ஃபாதரை காப்பாற்றிட்டான். ஜான் அவனை அட்டாக் பண்ண பார்க்குறான், பட் ஷீல்டை யூஸ் பண்ணி அசால்ட்டாக தடுத்து அடுத்து ஃபாதரை கட்டி போட்டிருக்க கயிறையும் உடச்சி எறிகிறான். அடுத்து வால்டர் யூஜியை பார்த்து, நீ தான் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக மறுபிறவி எடுத்து வந்தவனா, உன்னை தாண்டா பார்க்க நான் ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு. அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டரையும் யூஸ் பண்ணி யூஜி அட்டாக் பண்ண பார்க்குறான், பட் யூஜி எல்லா மான்ஸ்டரையும் பொழந்து கட்டிகிட்டு இருக்கான். இந்த கேப்பில் வால்டர் அண்ட் ஜான் ரெண்டு பேரும் தப்பிச்சு பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஒரு பெரிய மேஜிக்கல் மிஷின் இருக்குது, அதை வால்டர் உட்காந்து அதோட சக்தி எல்லாத்தையும் இழுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான். இப்போ யூஜி வந்து அவனை அட்டாக் பண்ணுறான், பட் எதுவுமே வேலைக்காகல, முழு மான்ஸ்டராக மாறிட்டான். பயபுள்ள முன்னாடியோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான், ஸ்பீடாகிட்டா, உருவமும் ரொம்ப பெருசாக இருக்குது. டிராகன் ஸ்டோன்குள்ளே இருக்க ஈவில் மேஜிக்கை அவனுக்குள்ளே எடுத்துக்கிட்டு முழுசாக ஒரு மான்ஸ்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான். வால்டரோட அட்டாக்லேருந்து ஃபாதரை காப்பாற்றி அவரை சுற்றி ஒரு சேஃப்டியான ஷீல்டை உருவாக்கிட்டு யூஜி மான்ஸ்டர் கூட சண்டை போட இறங்குறான். யூஜி ஃபயர் பாலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போது வால்டர் தப்பிச்சிடறான். முன்னாடியோட ஸ்பீடு பல மடங்கு அதிகமாக இருக்கு. அடுத்து பயபுள்ள ரெக்கையை உருவாக்கி நாலா பக்கமும் ஸ்பீடாக பறந்து பறந்து யூஜியை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். முன்னாடியோட ஸ்பீட் ஆகிட்டேன்னு ரொம்ப சீன் போடாத தம்பி, ஒரு அட்டாக்லேருந்து தப்பிச்சிட்டேன், ஆனால் இனி தப்பிக்க முடியாதுன்னு ஒரே டைமில் 10 ஸ்லைமை யூஸ் பண்ணி சுற்றி சுற்றி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபயர்புல்ல எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு ஸ்பீடாக ஓட ட்ரை பண்ணுது, பட் நாலா பக்கத்துலேருந்து சுற்று போட்டு தாக்குறதுனால ஃபயர் பால்லாம் மேலே போட்டுடுது. ஆனாலும் எந்த விதமான காயமும் ஏற்படலை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது மான்ஸ்டர். இவனை போட்டு தள்ளணுன்னா நம்ம ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணணும்னு டிராகன் ஸ்டோன்லேருந்து உருவாக்குனா அவனோட ரெண்டு ஸ்பெஷல் ஐட்டத்தையும் எடுக்கிறான், ஒன்று உல்ஃபுக்கு ஒன்று ஸ்லைமுக்கு. பவர் பல மடங்கு அதிகமாகிடுச்சு. உல்ஃபு செம ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கு, அது முதல் உட்காந்துருக்க ஸ்லைம் ஃபயர் பாலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி மான்ஸ்டரை அடித்து தூக்கி போடுது. உல்ஃபுக்கிட்ட ப்ளூ டிராகன் ஸ்டோன், ஸ்லைம் கிட்ட ரெட் டிராகன் ஸ்டோன். ஃபயர் பாலோட டேமேஜை தாங்க முடியாமல் வால்டருக்கு செம அடி, பாதி வயிறுக்கான ஒரு கை கால்னா பறந்து விழுந்து கிடக்குது. ஆனாலும் வால்டர் பயபுள்ள நிறுத்துகிற மாதிரி தெரியல. அவனை சுற்றி இருக்க மற்ற மான்ஸ்டரோட பவர் எல்லாத்தையும் அவனுக்குள்ளே எடுத்துக்கிட்டு முன்னாடியோட பெருசாகவும் பவர்ஃபுல்லாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கை கூட வந்திருக்கு. இருந்தாலும் யூஜி விடாமல் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கை போகுது, ஆனால் டக்குன்னு அடுத்த செகண்டே திரும்பி வந்துடுது. சொல்லப்போனால் உள்வரின் மாதிரி ஆயிட்டான். நடக்கிற டேமேஜ் எல்லாமே அடுத்த செகண்டே பட்டு பட்டு பட்டுன்னு தன்னால் சரியாகுது, சுற்றி இருக்க மான்ஸ்டரோட பவரை எடுத்துக்கிட்டனால. நெக்ஸ்ட்டு வால்டரை தோக்கடிக்கிறதுக்காக யூஜிக்கு ஒரு ஸ்பெஷலான ஐடியா வருது. இவன் கர்ஸோட பவரை யூஸ் பண்ணி தான் உடம்ப சரி பண்ணிகிட்டு இருக்கான், அது வச்சு இவனுக்கு ஒரு ஆப் அடிக்கணும்னு. பெரிய ஃபயர் பாலை யூஸ் பண்ணி ரெண்டு காலை பிச்சு எறிகிறான். திருப்பி சரி பண்ண போது ரிவர்ஸ் கர்ஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த காலை கல்லாக மாற்றிடுறான். இதில் கடுப்பான வால்டர் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி யூஜி அட்டாக் பண்ண பார்க்குறான். உடனே அவனை சுற்றி ஒரு பெரிய ஷீல்டை உருவாக்கிட்டான். வால்டர் விடாமல் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். ஷீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு இருக்கு. அந்த டைமில் கரெக்டாக மேஜிக் நெட்டை யூஸ் பண்ணி அவனோட ஒரு கையை பிடிச்சிட்டாங்க. மாட்டிக்கிட்ட பயபுள்ளையோட கதையை இது இடத்துல முடிக்கணும்னு மேஜிக்கல் நெட் டைமை பார்த்து டைம் யூஸ் பண்ணி சுற்றி இருக்க எல்லா ஸ்லைம் அண்ட் உல்ஃபை யூஸ் பண்ணி கட்டி போட்டு அவனை சிக்க வைக்கிறான். தம்பி ஆன கேம் போதும்ப்பா, இதோட விளையாட்டை முடிச்சுக்கலான்னு யூஜி அவனோட அல்டிமேட் அட்டாக்கான எல் ஃபயரை யூஸ் பண்ணி சுட்டி ஏறிக்கிறான். வால்டர் பயபுள்ளைக்கு செம டேமேஜ். இதுக்கப்புறம் ரீஜென்ரேட் ஆகிறதுக்கெலாம் சுத்தமாக வாய்ப்பே இல்லை. கடவுளே, செய்ய வேண்டிய என்னோட கடமையை செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் தான் இந்த உலகத்தை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லிட்டு தலைவன் மண்டே போட்டுறான். ஸ்லைம்ஸ் எல்லாமே நம்ம ஜெயிஸ்டன்னு கொண்டாடிட்டு இருக்கங்க, பட் இங்கே ஏதோ தப்பாக நடக்கிறது ஃபாதருக்கு புரியுது. இறந்து போன வால்டரோட உடம்புக்குள்ளே இருக்க எனர்ஜி, சுற்றி செத்து கிடக்கிற எல்லா மான்ஸ்டரோட எனர்ஜியும் பக்கத்தில் இருக்க மிஷின்குள்ளே போகுது. ஆல்சோ துரோகம் பண்ண பயபுள்ள ஜானோட ஆத்மாவும் தான். மிஷின்குள்ளே இருக்க எல்லா சக்தியும் ஒன்று சேர்ந்து ஒரு மனுஷனாக மாறுது. யூஜி கேட்குறான், வால்டர் தான் எல்லா சக்தியும் அவனோட உடம்புக்குள்ளே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டானா? இல்லை, இது வால்டர் கிடையாது, இவன் தான் சேஜ். புராண கதைகளில் இவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு பவரான சேஜ் ஒரு டிராகன் கூட மோதனா, ஆனால் அந்த பேட்டில் அவன் தோற்று இறந்துட்டான். இறந்து போன அந்த சேஜை தான் வால்டர் திருப்பி உயிரோட கொண்டு வந்திருக்கான். இவ்வளோ நாளாக நான் படிச்சுட்டு இருந்த புக்கை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். வழி காட்டுறவன் என்னைக்கு சாகிறானா அன்றைக்கி தான் சேஜோட உண்மையான பவர் வெளியில் வரும். என்ன தான் நான் வழி காட்டுறவனா தப்பாக நினச்சிக்கிட்டேன், நான் சாக போது உன்னோட முழு சக்தி வந்து யூஜி இந்த உலகத்தை நீ காப்பாற்றுவேன். பட் எல்லாமே தப்பாக போயிடுச்சு. வால்டர் தான் உண்மையான வழி காட்டுறவன். அவன் செத்ததும் இந்த சேஜ் உயிரோட திரும்பி வந்துட்டான். மறுபிறவி நடக்கிறதுக்காக அவங்களோட உயிரை தியாகம் பண்ணிவிட்டு இவ்வளோ நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுருந்த மொத்த மேஜிக்கும் யூஸ் பண்ணி இவனை உயிரோட கொண்டு வந்திருக்காங்க. யூஜிக்கு ஒரு டவுட்டு, அப்படின்னு பார்த்தா இவன் தான் கடவுளா? கண்டிப்பாக இல்லைன்னு ஃபாதர் மறுத்துறாரு. இவனுங்க உலகத்தை அழிக்கிறதுக்காக பிறந்திருக்கானுங்க. பேசிக்கிட்டே இருக்க போதே யூஜி அவனோட கையை நீட்டி எல் ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த ஒட்டு மொத்த இடத்தையும் தரமட்டமாக அழிக்கிறான். சரியான நேரத்தில் யூஜி ஷீல்டை கொண்டு வந்தனால ஃபாதர் தப்பிச்சிட்டாரு. ஆனாலும் யூஜிக்கு செம ஷாக்கு. என்னோட அட்டாக்னாலே நான் தாக்கப்படுவேன்னு ஒரு நாளும் நினச்சே பார்க்கல.
இப்போ சேஜ் வானத்தில் பறந்துட்டு இருக்க அவனை தாக்கி கதையை முடிக்கிறதுக்கு யூஜி முடிவெடுத்து சுற்றி இருக்க ஸ்லைம் அண்ட் உல்ஃபோட மேஜிக் ஃபிசிக்கல் எபிலிட்டி அண்ட் மற்ற எபிலிட்டி எல்லாத்தையும் பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறான். உல்ஃபோட முதுகில் எல்லா ஸ்லைமும் உட்காந்துருக்கு. வானத்தில் ஆன்டி பேரியர் கிரியேட் பண்ணி அது மூலயமா உல்ஃப் ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டு சுற்றி நின்று அட்டாக் பண்ண பார்க்குது. பட் அந்த அட்டாக் எல்லாத்தையும் சேஜ் அசால்ட்டாக தடுத்து திருப்பி எல் ஃபயரை யூஸ் பண்ணுறான். ஒரே இடத்துல இருந்தால் பட்டுன்னு போட்டு தள்ளிடுவானு எல்லாரையும் தனித்தனியாக பிரிக்கிறான். வானத்தில் சுற்றி நிறைய ஆன்டி பேரியரை உருவாக்கி அது மூலயமா ஸ்லைம்ஸை சுற்ற விட்டு அட்டாக் பண்ணுறான். பட் எல்லா அட்டாக்லேருந்து சேஜ் அசால்ட்டாக பேரியர் யூஸ் பண்ணி தப்பிச்சு தடுத்துக்கிட்டே இருக்கான். இருக்கிற எல்லா ஸ்லைம்ஸையும் யூஸ் பண்ணி ஃபுல் பவரோட பட்டு அட்டாக் பண்ணால் கூட சேஜ் மேலே சின்ன கீழல் கூட விழலை. திருப்பி எல்ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஏதோ கைவசம் பேரியர் இருக்கனால காப்பாற்றிக்க முடியுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஸ்லைம் மூலயமா பின்னாடி வழியாக அட்டாக் பண்ண போது ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டான். தொடர்ந்து இதே மாதிரி அட்டாக் பண்ணியிருந்தா அவன் மேலே அடி விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனாலும் யூஜியோட மேஜிக் பவர் பயங்கரமாக கம்மியாயிடுச்சு. பட் ஆப்போசிட்டில் இருக்க சேஜ் அசால்ட்டாக எல் ஃபயரை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு வேளை அவனோட மேஜிக் பவர் இன்ஃபினிட்டி லெவல் வரைக்கும் இருக்கும் போல. நெக்ஸ்ட் இவனை உடனடியாக பிடிச்சாகணும்னு எல்லா ஸ்லைம்ஸையும் ஒரே இடத்துக்கு வர வச்சு ஃபுல் பவரோட ஐஸ் மேஜிக்கால் அட்டாக் பண்ணுறான். பட் சேஜ் ஒரு ஆன்டி மேஜிக் பேரியரை யூஸ் பண்ணி அந்த ஐஸ் அட்டாக்கில் வந்து தப்பிச்சிட்டான். உடஞ்ச ஐஸ் மேலே ஏறி ஸ்லைம்ஸ்லாம் சுற்றி சுற்றி வந்து ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி 10 மடங்கு பவர்ஃபுல்லாக அவனை அட்டாக் பண்ணி வானத்துலேருந்து அடித்து கீழே இறக்குதுங்க. ஆனால் பயபுலைக்கு எந்த காயமே ஏற்படலை. இப்போ சேஜ் எல் ஃபயர் பவரை 10 டைம்ஸ் யூஸ் பண்ணுறான். அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்க வேறு வழியே இல்லாமல் சமாளிக்கிறதுக்காக யூஜியும் எல் ஃபயர் பவரை 10 டைம்ஸ் யூஸ் பண்ணுறான். யூஜிக்கே பயங்கரமான ஆச்சரியம். எப்படா இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், ஏகிட்ட இருக்க எல்லா அட்டாக்கும் இவங்கிட்ட வேறு இருக்கேன்னு. 2 எரிமலை வெடிக்கும் போது நேருக்கு நேராக மோதிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது யூஜியும் சேஜோட சண்டையும். ரொம்ப நேரமாக நடந்துட்டுருக்க அட்டாக்கில் கஷ்டப்பட்டு யூஜி ஒரு வரையாக சமாளித்து சேஜை எல் ஃபயரை யூஸ் பண்ணி எரிச்சு தள்ளுறான். நடந்த சண்டையில் யூஜியோட எழுத்து பாதிக்கு வந்துடுச்சு. மேஜிக் பவர்லாம் மைனஸில் போயிட்டுருக்கு. இவ்வளோ அட்டாக்லாம் நடந்ததுக்கப்புறம் கூட பார்த்தா சேஜிக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லை, பயபுல சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து சேஜ் வானத்தை நோக்கி அவனோட கையை நீட்டி மேஜிக் பவரை யூஸ் பண்ணுறான். கில்டில் இருக்க கிளைமேட் மிஷினை யூஸ் பண்ணி நாடு ஃபுல்லாகவே மேகத்தை உருவாக்குறான். சாதாரணமான மழை தண்ணி இல்லை, கர்ஸ் உள்ள மழை தண்ணி. மழை தண்ணி பட்டதும் நாட்டில் இருக்க மான்ஸ்டர் எல்லாத்துக்கும் வெறி ஏறுது, சுற்றி இருக்க எல்லா இடத்தையும் அழிக்கிறதுக்காக கிளம்புதுங்க. ப்ளூ மூன் ஆஃப் சால்வேஷன் குரூப்போட எண்ணமே உலகத்தை அழிக்கணும், அதுக்காக தான் இவனை உருவாக்கியிருக்காங்க. எல்லா மான்ஸ்டருமே இவன் இப்போ கண்ட்ரோல் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க யூஜி லைட்டாக பயப்படுறது அவனோட ஃபேஸ்ல ரொம்ப தெளிவாக தெரியுது. சீரீஸ் ஆரம்பிச்சுலேருந்து யூஜி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பயப்படுறான். யூஜியோட பயத்தையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. காரணம், இது வரைக்கும் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வில்லனை யூஜி ஃபேஸ் பண்ணதே இல்லை. யூஜியோட பவர் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. சொல்லப்போனால் இந்த உலகத்தோட கடவுளே அவன் தான் போல. ஆனால் யூஜி கிட்டே இருக்க ஒரு விஷயம் அவங்ககிட்ட இல்லை, அதான் ஸ்லைம்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட் ஃபைனல் பேட்டில் அல்டிமேட்டாக இருக்க போது ஆல்சோ யூஜி கிட்ட ஒரு ஹோலி ஸ்வார்டு இருக்குது. டிராகனை போட்டு தள்ளுறதுக்காக ஃபாதர் தான் யூஜி கிட்ட கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம அதையும் நோட் பண்ணணும். ஓகே மக்கள்ஸ், நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.